ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜய் விகே தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்டகாசமான ஆறு மொபைல் ட்ரிக்ஸ் பத்தி தான் சேனல்ல பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ல போற அந்த ஆறு ட்ரிக்ஸுமே உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும், உங்க மொபைலுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இன்னும் நம்ம சேனல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து உங்களுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி கூகுள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் மொபைலோட குரோம் ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பார் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு google.com போடுங்க. google.com அப்படின்னு போட்டுட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்விட் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாவது ஒரு ஆப்ஷன் சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்த டீட்டெயில்ஸு எல்லாமே இல்லை நிறையா இருக்கும், குப்பை மாதிரி கூஞ்சி கிடக்கும். நீங்கள் பார்த்தது எல்லாமே இந்த எப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணாமல் இருக்கீங்களோ அன்னன்னைக்கு தான் நீங்கள் பார்த்தது எல்லாமே, டாக்குமெண்ட்ஸு, லிங்க்கு, வீடியோவோட லோகோ எல்லாமே இதுலேயே இருக்கும். நீங்கள் வந்து எப்படி டெலிட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படியே டெலிட் ஆயிடும், அவ்வளோதான் டெலிட் ஆகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு குரோம் பேஜ் இருக்கு இல்லையா, அந்த குரோம் ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பில் வந்து நம்ம தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நம்மளால் வர முடியாமல் பண்ணலாம். இப்போ நீங்கள் குரோம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா 3 dots அப்படின்னா சில பேருக்கு வந்து நிறைய ஒரு அம்புக்குறி மாதிரி ரெட் கலரில் காட்டும். அப்புறம் நம்ம அதுக்கு 3 dots கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வழி ஸ்விப் பண்ணி வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5வது ஒரு ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷன், அது நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம ஆஃப் ஆன் போனோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்கும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஆனில் இருந்தால் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம தேவையான மெசேஜ் வருது பார்த்திங்களா, அது இப்படி இந்த மூலியமாக தான் ஆனில் இருந்தால் தான் வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு, இனிமேல் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்காது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் இப்போ மூணாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமேசிங்கான ட்ரிக்கு. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் கேமு இல்லை ஒரு பப்ஜி கேமு விளாட்றீங்க, அந்த விளாடும் போது நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு கால் வருது, அப்படியே இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் கைப்பட்டு தெரியாமல் வெளியே வந்துடுது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற நிலையில் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நாம் இப்போ வந்து அதில் வந்து செட்டிங்ஸில் போய் நம்ம மாற்ற மாதிரி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போயாச்சு. நீங்கள் வந்து இப்போ டெவலப்பர் ஆப்ஷன் வந்து அப்போ நம்ம எடுக்க போகிறோம். டெவலப்பர் ஆப்ஷன் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டமில் போய்க்கலாம். சிஸ்டமில் வந்து சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ஐஃபோன் அப்படின்னு இருக்கும், சில பேருக்கு அபவுட் ஃபோனில் இருக்கும், சில பேருக்கு மைஃபோன் அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்கும். நம்ம மைஃபோனில் போய்க்கலாம். மைஃபோனில் இப்போ நீங்கள் போயிட்டிங்கன்னா புல்ட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஒரு 5 தடவை இல்லை 6 தடவை கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஒரு நோ நீட் யுவர் ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன், ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அதனால் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு இப்போ நம்ம சிஸ்டமில் போயிட்டு அதில் டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, நம்ம டெவலப்பர் ஆப்ஷனுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம எதை ஆன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே மேலே ஸ்விப் பண்ணிட்டு போகலாம். இதை பார்த்தீங்கன்னா வெரிஃபி பைட் கோட் ஆஃப் டெபஜிட்பல் ஆப்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, அலோ ஆர்ட் டு வெரிஃபி பை டோக்கடு ஆஃப் ஃபார் டெபஜிபிள் ஆப்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் அப்படியே ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்கே எந்த மொபைலில் நீங்கள் போனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளே போயிடும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம எதில் இருந்தோம், இப்போ நம்ம குரோமே இப்போ நம்ம பண்ணி போன முடியாது, நம்ம குரோமே உள்ளே போய் பார்க்க ஸ்ட்ரெயிட்டாக போகுது என்னென்ட்டு. ஓகே, நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகுது, நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் யூஸ் பண்ணும். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம 4வது பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைலில் யாராவது ஹேக் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா
உங்கள் மொபைலில் ஹேங் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முக்கியமான காரணம் உங்கள் மொபைல் யாரோ அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மெயினான இடத்துலருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படி நம்ம பண்ண முடியாது பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஒரு செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம மொபைலில் ஹேக் பண்ண முடியாமல் டூவல் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் ஏதாவது ஹேக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், ஓடிபி மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஹேக் பண்ண முடியும். அந்த ட்ரூவலர் ஆப்ஷனை நம்ம எப்படி ஆன் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி நம்ம ட்ரூ டூ பெஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் சைடில் உங்கள் அக்கௌண்ட் இருக்க முடியாது கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் அக்கௌண்ட்டான வெரிஃபை பண்ணிக்கோங்க, மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே ஒரு கீழே வந்துட்டிங்கன்னா அதில் பார்த்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். அதுக்கு ஆன் பண்ணணும்னா என்ன பண்ணுறாங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அது வந்து ஏதோ ஒரு ப்ரௌசர் இது உள்ளே போய் வரும். இப்போ இதில் வந்து நம்ம தானா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணுறதுக்கோசம் நம்ம கேட்டிருக்காங்க. கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கு, அது கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலோட அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்களா, அதில் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. நான் என்னோட பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ அந்த நெக்ஸ்ட்டுக்கு தொட்டுக்கலாம். இப்போ லோடிங் அது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. நம்மளோட டிவைஸ் நம்ம காட்டுது இன்ஃபினிக்ஸ் ஆர்ட் 9, என்னோட மொபைல் பேர் வந்து இன்ஃபினிக்ஸ் ஆர்ட் 9 ப்ரோ. அப்போ நம்மளோட டிவைஸ் காட்டுது. இப்போ நம்ம கண்டினியூ அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ நம்ம மொபைல் நம்பர் கேட்கும், நம்ம ஓகே கொடுத்துடலாம். நான் மெசேஜே கொடுத்துறேன், டெக்ஸ்ட் மெசேஜ் அப்புறம் ஃபோன் கால் பண்ணுறதுனால ஈஸியாக மெசேஜே கொடுத்துடலாம். வந்துருச்சு, இப்போ நம்ம ஓடிபி வந்துருச்சு, நம்ம இப்போ போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ அந்த நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கோடு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று பேசுகிறோம், இப்போ டர்ன் ஆஃபில் இருக்கும், நம்ம இப்போ ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் டைம் ஆகும், ஏன்னா அது வந்து நெட்லேருந்து கொஞ்சம் தூரம் செட் ஆகிறதுக்கு நமக்கு இது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் ஆஃப் வெரிஃபிகேஷன் இது வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்போ நமக்கு மொபைல் வந்து சேஃப்டியாக இருக்கும். இப்போ நான் யார் வேணாலும் ஹேக் பண்ண முடியாது. இப்போ ஹேக் பண்ணுறதா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து இப்போ ஓடிபி வெரிஃபிகேஷன் ஒன்று ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரும், வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஹேக் பண்ண முடியும் உங்களால். இப்போ இந்த ட்ரிப்பு இந்த ட்ரிக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சுனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சுனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுக்கலாம் குட்டி ஸ்டோரி லிரிக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். லிரிக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டாச்சு. அப்புறம் வந்து சர்ச் பார் கொடுத்துடலாம். இப்போ நம்ம கிளிக் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஷோவிங் ரிசல்ட் ஃபார் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு மாதிரி இன்னொரு ஆப்ஷன் வரும், குட்டி ஸ்டோரி லிரிக்ஸ் மாஸ்டர் ஃபிலிம் அப்படின்ட்டு, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து தமிழாக இல்லை இங்கிலீஷ் தான் கேட்கும். நம்ம தமிழ் உங்களுக்கு வேணுமா இல்லை தமிழ் கொடுத்துவோங்க, இல்லைனா இங்கிலீஷ்லேயே வேணுமா இங்கிலீஷ் கொடுத்துவோங்க. நம்ம தமிழ் கொடுத்துக்கலாம். தமிழ் பார்த்திங்கன்னா நம்ம யார் பாடினதோ இந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸாக இருக்கும். நம்ம தமிழில் அந்த பாட்டு இருக்குது. இதே மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம், அந்த சாங்ஸ்லாம் எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா சைடில் லிரிக்ஸு பிரிண்ட் அப்படின்னு கீழே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க மேலே.
இப்போ நான் அதுவும் இல்லாத நம்ம ஃபோனில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுக்கணும். இந்த வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கல. ஆனால் இந்த மாதிரி இது ட்ரிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஆறாவது பக்கம் போகிற ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கூகுளில் போகிறீங்க, கூகுளில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியல. ஆனால் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும், அது எப்படி இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளில் போய்க்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு சும்மா ஒரு லவ் இமேஜ் அப்படின்னு போடுறேன். லவ் இமேஜ் அப்படின்னு போட்டேன். இப்போ இந்த மாதிரி இத்தனை இமேஜ் வருது. இப்போ நம்ம ஏதோ ஒரு இமேஜ் நம்ம கிளிக் பண்ணிக்க, இமேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே நிறையா இமேஜெலாம் வருது. நம்ம ஏதோ ஒரு செலெக்ஷன், இப்போ இந்த ஹார்டின் மாதிரி இருக்குது அந்த இமேஜ் நம்ம செலெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி டவுன்லோட் பண்ண போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் டவுன்லோட் பண்ண முடியாது, ஷேர் தான் பண்ண முடியும். ஆனால் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் அது வந்து உங்கள் மொபைல் ஸ்டோரில் இதாகாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, அந்த இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு கேட்கும். எப்படி நல்லா ஷேர் இமேஜ் அப்படின்னு கேட்கும். டவுன்லோட் இமேஜ் கொடுத்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகும். அவ்வளோதான், நம்ம இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு நில பேரத்துக்கு தெரியாமல் இருக்கும். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர் ட்ரிக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் யூஸாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.